2000 ரூபாய்க்கு வந்துருச்சு கிலோன்னு சாப்பிடுவீங்களா சாவீங்களான்னு ஒன்று இல்லை. உங்களுக்கு ஒரு காட்சி சொல்கிறேன், பெருவங்கும் பணம் கொட்டி கிடக்கு, குனிஞ்சு எடுக்கல, ஆனால் அது மேலே மிதித்து ஓடினாங்க மக்கள். நல்லா அரிசி சோறு சாப்பிடும்போதே சிரிக்க மாட்டேங்குது, ஜெலிசில் குடிக்க வேண்டியது இருக்குது, பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு சாக வேண்டியதுதான். தக்காளி விலை வந்து நாளுக்கு நாள் மாறல, ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய தக்காளிக்கு மக்கள் லீவ் லைன் ரொம்ப தூரம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கிலோ போது வெறும் 30 பேர் தான் கிடைக்குது, லீவ் கிடைக்கல. அதில் ரேஷன் கடையிலே ஒரு தள்ளுமுடி ஏற்படுற சூழலாக இருக்குது. தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து கிலோ 100 ரூபாய் தான் விற்கணும், அதை மீறி விற்றா வந்து உரிமை ரத்து பட மாட்டி சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து எல்லா கடையிலுமே தனியார் கடையில் வந்து 100 ரூபாய் வைக்கிறாங்க, ஒரு நிறைவு பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலே விற்கிறது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கடைகளில் எவ்வளோனா விற்றுக்கிறாங்க, ரேஷன்களை மட்டும் 60 ரூபான்னு அதான் அந்த விலை நிர்ணயத்தை கொண்டு வரணும். ஒரே சமமாக நாட்டு மக்களுக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி விலைக்கு கிடைக்கிற மாதிரி என்ன உணவுப் பொருள் அத்தியாவசியங்கிறதுனால அது இல்லை. நம்ம வேளாண்மை கைவிட்ட இந்த தக்காளி நம்மகிட்ட இல்லை, ரேஷன் கடையில் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்கள். அதுவே அது எல்லாருக்கும் இல்லை, அது கேட்குறாங்களே நம்ம எல்லா கடை ரேஷன் கடையிலையும் எல்லா இடங்களையும் கிடைக்குமானா 50 கடை 60 கடையில் நாங்கள் போடுறோன்றீங்க. எங்கேருந்து நாங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே எங்கே கடை இருக்குன்னு தேடி போய் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, இன்றைக்கே இந்த நிலை அப்படின்னா 2023 ஒரு 25-26 தாண்டும்போது 2000 ரூபாய்க்கு வந்துருச்சு கிலோன்னா சாப்பிடுவீங்களா சாவீங்களான்னு ஒன்று இல்லை. அதை நீங்கள் வாங்க, என் பக்கம் வாங்க, வேளாண்மைக்கு வாங்க, திரும்புங்க, உணவு தேவை உயிர் தேவை அதுக்கு வாங்க. என்ன இங்கே செல்ஃபோன் கொடுக்க திட்டம் இருக்குது, கார் கொடுக்க திட்டம் இருக்குது, ஃப்ரிட்ஜு கொடுக்க திட்டம் இருக்குது, ஏசி கொடுக்க திட்டம் இருக்குது, 130 கோடி மக்களுக்கும் எல்லாம் கொடுக்க நாடு திட்டம் போட்டுகிட்டே இருக்கணும். நீரும் சோறும் கொடுக்கதா திட்டம் வச்சிருக்கியா ராஜான்னா இல்லை. உலகத்தில் கார் இல்லைன்னு எந்த நாட்டில் புரட்சி வந்துருக்கு? ஆனால் நீரும் சோறு இல்லைன்னா எந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்துருக்குது? எத்தியோப்பியா எடுத்துக்கோங்க, சோமாலியா எடுத்துக்கோங்க, நைஜீரியாவை எடுத்துக்கிறங்க, அண்மையில் இலங்கை எடுத்துக்கிறங்க, எல்லா நாடுகளையும் வெடிக்கும். அப்படி ஒரு நாள் இந்த நாடு வெடிச்சதுன்னா கஷ்டம். அங்கெல்லாம் மக்கள் தொகை குறைவு. பெனிசுலாம் என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியல, ஒரு விலங்குகள் கிடையாது, எல்லாம் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு ஒரு காட்சி சுரன், தெருவங்கும் பணம் கொட்டி கிடக்கு, குனிஞ்சு எடுக்கல, ஆனால் அது மேலே மிதித்து ஓடினாங்க மக்கள். எங்கே ஓடினாங்கன்னா எங்கே உணவு பண்டம் இருக்குதோ அதை கடையை உடச்சி ரொட்டி துண்டுகளுக்காக அல்லாடிட்டு இருந்தாங்க. அந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எனக்கு பின்னாடி வர என் தலைமுறைக்கு இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனைங்க. அதுக்கு நம்ம நாடு அதை சிந்திக்காது, ஏன்னா அது அதுக்கு அந்த இடத்தை நோக்கி நகர்வு தான் வளர்ச்சி. பயிர் காக்கணும், உயிர் காக்கணும், அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. அது அதை விட்டுட்டு மருத்துவம் கல்வியை தாரை வார்த்து கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு அப்படியே வேளாண்மை செய்யறதுனால முதலாளியர் தான் செய்ய விடும், நம்மளை செய்ய விடாது. இப்போ விதை இல்லை, சின் சாண்டா மேன் சாண்டா நிறுவனத்துக்கு போயிடுச்சு, மரபணு மாற்றப்பட்டிருக்கு, ஏற்கனவே பிளாஸ்டிக் அரிசி, இதில் செறிவூட்டப்பட்ட ஒரு அரிசி. அது என்னது செறிவூட்டுறது? செறிவூட்டப்பட்ட அரிசி சாப்பிட்டா இரும்பு சத்து வருங்கிற, இரும்பு சத்து எனக்கு குறைவாக இருக்குன்னு உனக்கு யார் சொன்னேன்? நான் கேட்டேன்னா இரும்பு சத்து குறையாது. ரெண்டு பேரச்சம்பளம் ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டா எல்லா சத்து வந்துடப்போகுது, ஈரல் ஆட்டு ஈரல் சாப்பிட்டா வந்துடப்போகுது, சோறு டீ சாப்பிட்டா அதிகப்படியான எல்லாம் எங்கள் கீரை வகைகளை சாப்பிட்டா எல்லா இரும்பு சத்தும் வந்துருக்குது. அதை விட்டுவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பாங்களாம். இப்போ அண்மையில் ஒரு காணொலி பார்த்தேன், ஒரு தம்பி ஆந்திராவில் லாரி விட்டு போனவன் அண்ணே சாப்பிடணும் உருட்டி போடுறான் குதிக்குது சோறு பிளாஸ்டிக் அரிசி. நல்ல அரிசி சோறு சாப்பிடும்போதே சிரிக்க மாட்டேங்குது, ஜெலிசில் குடிக்க வேண்டியது இருக்குது, பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு சாக வேண்டியதான்.